die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? Where you? இங்கே தெரியுது பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? இந்த வீடு தான் யானை அடித்து உடைச்ச வீடு. நடு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு. இந்த வீடை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு யானை வந்து வீட்டோட பின்பகுதியில் அடித்து உடச்சி உள்ளே இருந்த துணிமணிகள் பீரோ முதற்கொண்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சிருச்சாமா. அது என்னென்னா, நல்ல விஷயம் என்னென்னா, யானை வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து வீடை உடைக்கும்போது இந்த வீட்டில் இருந்தவங்க யாருமே அன்றைக்கி நைட்டு அங்கே இல்லையாமா, அவங்க ஏதோ வெளியே போயிருக்காங்க போல இருக்கேன். ஆள் இருக்கிறப்ப நடந்துருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆள் இல்லாதனால ஆளுகளாக தப்பிச்சிட்டாங்க, வீடு மட்டும் அடித்து உடச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே இருந்து அந்த கிராம மக்கள் மேலே மட்டத்துக்கு குடி போயிட்டதாக சொல்கிறாங்க. அந்த வீடு தான் நான் இப்போ போய் பார்க்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கவும் போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னா, காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே இருந்து, அதாவது இந்த வீட்டிலேருந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தோன்னா கீழே ஃபுல்லாகவே மலையோட டீலாக தான். கீழே சரிஞ்சு விழுந்தோம்னா ஆள் கிடைக்கிறதே கஷ்டம்தான், எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்பவுமே சரிவு தான். அடுத்த மலையில் ஒரு கிராமம் இருக்கு, அதுதான் வந்து அரையூர். அந்த குட்டு தான் அரையூர், அதாவது மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதி தான் அரையூர். இந்த இடத்துல இங்கே தெரிய பாருங்கள், இது வந்து ஆஸ்பத்திரி மட்டம். அங்கே தான் என் வண்டியை நிறுத்திட்டு அங்கே இருந்து இப்போ வந்து இங்கே இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். நான் இப்போ போய் அந்த மலைக்கு மேலே ஏறணும். இங்கிருந்து மறுபடியும் அந்த மலைக்கு மேலே ஏறி அந்த பக்கம் போனால் தான் மேட்டுப்பாளையம் போகிற ரோடை ரீச் பண்ண முடியும். எப்பா, ஒரு மலையில் இருந்து இன்னொரு மலைக்கே வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமான வழி இந்த கிராமத்துக்கு வர்ற வழி, ரொம்ப கஷ்டமான வழி தான். இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே இருந்து கிளம்பி போய் நம்ம வந்த வழியில் பார்த்தேன் அந்த வீடை பார்க்கலாம். அந்த வீடு வந்து இப்போ ரீசெண்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு யானை வந்து அடித்து உடச்சிருச்சுன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வீடை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியாமா, வீட்டில் ஒருத்தருமே இல்லாத இருக்கும்போது நைட்டில் வந்து யானை வந்து வீட்டோட பின்பகுதியில் வந்து அடித்து ஃபுல்லாக உடச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அடித்து உடச்சி பீரோ எல்லாம் அடித்து வெளியே தூக்கி உடச்சி அங்கே இருக்கிற அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து தூக்கி வீசி விளையாண்டுருச்சாமா. ஸோ அதனால் என்னென்னா, அந்த வீட்டில் இருந்தவங்க இப்போ வந்து மேலே மட்டத்துக்கு குடி போயிட்டதாக சொன்னாங்க. 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து இங்கே தான் இருந்ததாகவும் இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. அந்த வீடை இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். நான் வர்றப்ப அந்த வீடை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த வீட்டில் ஆள் தான் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். என்ன ரீசன் சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இங்கே இருந்த கிராம மக்களை கேட்ட பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது, அந்த வீட்டில் இருந்தவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி மட்டத்துக்கு குடி போயிட்டு தான் சொன்னாங்க. என்ன காரணம்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி நைட்டில் ஒரு யானை வந்து அந்த வீட்டோட பின்பகுதியில் வந்து வீடை ஃபுல்லாக அடித்து உடச்சிருச்சாமா.
வீடை ஃபுல்லாக அடித்து உடச்சி வீட்டுக்குள்ளே இருந்த துணிமணிகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு தூக்கி போட்டு அந்த வீட்டில் இருந்த பீரோ முதற்கொண்டு எல்லா பொருளையுமே அடித்து உடச்சிருச்சாமா. ஸோ அதனால் என்னென்னா அவங்க இங்கே இருந்து மட்டத்துக்கு குடி போயிட்டதாகவும் சொன்னாங்க. யானைகள் கலாட்டா இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது போல இருக்கு. இந்த வீட்டில் ஒருத்தர் இல்லைங்களா? அந்த வீட்டில் என்னாச்சுங்கம்மா? இருந்தது ஆனை வந்து பிரிச்சுதான் அந்த போயிட்டு. யானை பிரிச்சிருச்சிங்களா? ஓஹோஹோ, எப்போ நடந்ததுங்க? இப்போ ஒரு மூணு நாலு மாதம் ஆகும். ஓ, இப்போ மூணு நாலு மாதம் போடுங்களா? ஓஹோ, இல்லாட்டி இங்கே தான் இருந்தால் குடும்பமே இருந்தாங்க. சரி சரிங்க. ஓ, போயிடுச்சு. மட்டத்தில் இருக்கிறாங்க, போயிட்டாங்க. மட்டத்தில் இருக்காங்களா? எப்போ, பகல்லி அங்கே நடந்தாங்களா, நைட்டுங்களா? நைட்டு. நைட்டுங்களா? நைட்டு தூங்கிட்டு போதுங்களா? இல்லை, அவங்க வீட்டில் யாருமே இல்லை. சரி சரிங்க. பிள்ளை வீட்டுக்குன்னு போயிட்டாரு. ஆ சரிங்க. அன்னைக்கு அவர் இருந்தால் காலி. ஆ ஓ ஓ ஓ சரிங்க. அவர் பிள்ளை வீட்டுக்குன்னு போகிறேன், வந்து வீடு வந்து நல்லா துணி துணி எந்த தகரம் நல்லா இழுத்து நாசம் பண்ணிடுச்சு. ஓ அப்படிங்களா? யானைனால தான் இப்போ இந்த வீட்டில் ஆள் இல்லைங்களா? ஓ, வந்து பின்னாடி வெளில பூந்துருச்சு போயிருக்கு. பின்னாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க வேட்டி சட்டை என்னென்னா வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கோ பாத்திரம் வந்து எல்லாத்து வெளியே வீசி எழுந்துருச்சு. ஓ ஓ, இப்போ அதனால இப்போ ஒருத்தர் இங்கே இல்லைங்க. இல்லைங்க. ஓ, இல்லாட்டி அவர் இருப்பார் தான். ஓ சரி சரிங்க. இப்போ மேலே மட்டத்தில் இருக்காங்களா? அரியூர் மட்டத்தில். கோயில் மட்டம், அதான் சுடுகாடு மட்டம். ஆ, இப்போ போய் அந்த வீடை பார்க்கலாம். இந்த வீட்டை சுற்றி இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். இது வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இது வந்து நல்லா மலை மேட்டில் ஏறுது. இங்கேருந்து ஒரு 250 மீட்டர் போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு மலையிலேருந்து அடுத்த மலையில் இருக்கிற கிராமம் தான் காக்கா குண்டு. நான் வந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வந்திருக்கேன். அதாவது அரையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கிற மலையிலேருந்து காக்கா குண்டு அப்படிங்கிற இன்னொரு மலையில் இருக்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். வர்ற வழியில் தான் இந்த வீடை நான் பார்த்தேன். இந்த வீட்டை தான் இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுற்றியுமே பயங்கரமான ஃபாரஸ்ட்டு. இங்கெல்லாம் வந்து யானை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வழியிலையும் நிறைய யானை சாணங்களையும் பார்த்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு யானை வந்து இங்கே கலாட்டா பண்ணிவிட்டு போனதாகவும் சொன்னாங்க. மழை பெய்யும்போது மேலே போயிருந்தாவும் மழை முடிஞ்சதுக்கு பின்னாடி யானை வந்து கீழே இறங்கிறதாகவும் சொன்னாங்க. கீழேன்னா இந்த கிராமத்து சைடு இறங்கிறதாகவும் சொன்னாங்க. ஏன்னா வந்து மழை பெய்யும்போது ஈரமாக இருக்கும்போது யானைகள் மேலே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரொம்ப சிரமப்படும். சிரமம்னா இறங்கும்போது வலிக்கு விட்டு கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்னாச்சுன்னா மழை சீசனில் வந்து இங்கே யானை வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மழை இல்லாதப்போ இங்கே வந்து யானை கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ மழை இல்லாதப்போ வந்திருக்கேன். நம்ம நல்ல நேரம், இது வரைக்கும் நான் எந்த யானையும் பார்க்கல. இப்போ இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் ரீசெண்டாக எந்த யானையும் இல்லைன்னு சொன்னாங்க. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு யானை இருந்தது, இப்போ வந்து யானை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, இருந்தாலும் தைரியமாக போய் பார்ப்போம். தனியாக இங்கே இருந்தாங்களா? எப்படிங்க இங்கே தனியாக வாழ்ந்தாங்க? இங்கே இருந்து காக்கா குண்டு கிராமம் வந்து அங்கே மேலே இருக்கு, அந்த இடத்துல இருக்குது. ஒரு 250 மீட்டர் வரும். இருந்தாலும் இந்த இடத்துல சுற்றியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒன்றுமேனா எந்த வீடும் இல்லை. இந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக காடு தான். இங்கெல்லாம் வந்து காப்பி செடிகளை வெட்டி விட்ருக்காங்க. இல்லைனா இதுவும் நல்ல அடர்த்தியான ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏதாவது மிருகங்கள் வந்தால் கூட
விலங்குகள் வந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்குது. இங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் செடிகள் வெட்டி விட்ருக்காங்க. செடிகள் வெட்டி விடாத இடத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இங்கே குடியிருந்தாங்கன்னே தெரிலிங்க, ரொம்ப கஷ்டந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குன்னு தெரியல, விறகு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கிராம மக்கள் ஏதோ விறகு வெட்டி இங்கே போட்டு வச்சுருக்காங்க, ஆள் இல்லாதனால யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. எந்த வழியில் போகலாம், இந்த வழியில் போய் பார்க்கலாமா? ஒன்று காண, ஓ இங்கெல்லாம் உடச்சிருச்சு அடிச்சு. ஓ இங்கே தான் வந்து அடித்து உடச்சிருக்கா, பின்பகுதி ஃபுல்லாமே அடித்து உடச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் யானையோட சாணம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே, இது யானையோட சாணம் தெரியுதுங்களா? யானையோட சாணம் இதை பாருங்கள், யானையோட சாணம். இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி யானை வந்து அடித்து உடச்ச வீடு, சாணம் கூட போட்டிருக்குதுங்க. இந்த ஊர் மக்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி பார்த்தா இங்கே யானை சாணம் கூட இருக்குது. கண்டிப்பாக இது வந்து உண்மை தான், அவங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே சமயம் இங்கே வந்து யானை சாணமும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாகவே அடித்து உடச்சிருச்சு பின்னாடி வந்து. இந்த பக்கத்தில் செவரு ஃபுல்லாக அடித்து உடச்சிருச்சு, மேலே டாப்பில் எதுவும் காணும். பின்னாடி போய் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னாடி புதர்லேருந்து வந்தால் எப்படி இருக்கு? இங்கே புதர்லேருந்து பின்னாடி எது வந்தாலும் தெரியாது, அதாவது இந்த காட்டுக்குள்ளேருந்து எது வந்தாலும் தெரியாது. பின்பகுதி ஃபுல்லாகவே காணும். மேலே ஏறினு பார்க்கலாமா? மேலே ஏற முடியுமா? இதுதான் வந்து யானை அடித்து உடச்சதுங்க. இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே பின்னாடி ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இருக்கும் போல் இருக்கு, முன்னாடி ஒரு ஹால் இருக்கும் போல் இருக்கு. கிச்சன் பெட்ரூமில் மெயினாக இந்த இடத்துல ஒரு இது பெட்ரூம் போல் தெரியுது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த கார்னரில் அடித்து உடச்சிருக்கு. இந்த பக்கம் உடச்சி சென்ட்ரல் இருந்த செவரியும் அடித்து உடச்சிருச்சு, அதாவது கிச்சனுக்கு பெட்ரூமுக்கு நடுவில் இருக்கிற செவரியும் அடித்து உடச்சிருக்கு. உள்ளே யானை சாணம் கூட இருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து இப்போவே கிளம்பிடலாம். ரொம்ப நேரம்லாம் இங்கே பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் நின்று பார்க்கலாம் முடியாது, ஏன்னா வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான். போகும்போது கிராம மக்கள் இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து நான் தைரியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒருத்தரும் இல்லை, ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பிடலாம். ஃபுல்லாக பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, ஒரு காஞ்ச மரம் இருக்குது, பயங்கரமான ஹைட்டில் ஒரு காஞ்ச மரம். மரம் விழுந்தால் கூட நேராக வீட்டுக்கு மேலே தான் விழுகும். இது வந்து ஒரு ஹால் போல் இருக்கு, இது வந்து ஒரு ஹாலு. அந்த பக்கம் போனால் கிச்சனு, இந்த பக்கம் போனால் பெட்ரூமுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான், இந்த பெட்ரூமில் தான் அடித்து உடச்சிருக்கு. பெட்ரூம் செவரியும், பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்கிற செவரியும் அடித்து உடச்சிருக்கு. அதனால தான் இப்போ இந்த வீட்டில் ஆள் இல்லை. திருப்பி இந்த வீடை வந்து ரெடி பண்ணுறது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வீடு பார்த்திங்கன்னா செங்கலுமே கொஞ்சம் சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி கட்டின மாதிரி தெரியுது.
பின்னாடி வந்து மண் இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி என்ட்ரன்ஸில், அதாவது ஹாலோட என்ட்ரன்ஸில் படிக்கட்டு பக்கத்தில் சிமெண்ட் பூசை மாதிரி தெரியுது. திரும்பவும் இங்கே இருக்கிறவங்க செங்கல் சிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து இந்த வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இவங்க வந்து மேலே மட்டத்துக்கு குடி போயிட்டு தான் இந்த கிராம மக்கள் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டந்தாங்க. இங்கே எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. பாரு, இதில் யானையோட கால் திறந்தா இங்கே தெரிய பாருங்கள். எனக்கு நல்லா தெரியுது, வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. இது வந்து யானையோட கால் தரம், இதுவும் யானையோட கால் திறந்தா எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு நல்லாவே தெரியுது. யானையால் அடித்து உடைக்கப்பட்ட வீடு நடுக்காட்டுக்குள். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ பதிவை இதோடு நான் முடிச்சுக்க போகிறேன். அதாவது காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோடு முடிச்சுட்டு நான் இங்கே இருந்து இன்னொரு மலைக்கு போக போகிறேன். அதுவும் நடந்து போக போகிறேன். இப்போ வந்து அந்த மலையிலிருந்து தான் நான் நடந்து வந்து இந்த காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தேன். அதுவும் தனியாக வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் இங்கிருந்து தனியாக நடந்து போய் இன்னொரு மலையில் இருக்கிற அரையூர் மட்டம், அதாவது ஆஸ்பத்திரி மட்டம்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து போக போகிறேன். அங்கே தான் என் வண்டியை நிறுத்திருக்கேன். அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. என்னோடய சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். அரையூர் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி நிறைய வீடியோக்களும் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கிராமத்தை பற்றி முழு வீடியோவாக ஒரே வீடியோவில் பதிவு பண்ணி என்னால் காமிக்க முடியல. ஏன்னா வந்து அந்த கிராமத்துக்கு போகிற வழியெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் நிறைய எபிசோடாக போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். இப்போவே மூச்சு வாங்கிருச்சு. அந்த மலையோட உச்சிக்கு போகணும். இந்த மலையோட பாதியில் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பாருங்க. அங்கே தான் நடந்து வர்ற வழியில் விவசாயம் பண்ணின ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அந்த சிமெண்ட் சாக்கு சுற்றி கட்டியிருந்தாங்க. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதை தான் நான் இப்போ காமிக்கிறேன். இதுக்கு அந்த பக்கம் மறுபடியும் அங்கே போகணுங்க. அங்கே போனோம்னா ஆஸ்பத்திரி மட்டமும் இருக்கும். அதாவது இங்கேருந்து அங்கே போகணும். அங்கே போகணும்னா ஆஸ்பத்திரி மட்டம் இருக்குது. அது வரைக்கும் நான் இப்போ நடந்து போகணும். இங்கே தெரியுதான்னு பார்க்கலாம். ஆ, தெரியுதுங்க. இந்த இடத்துல தெரியுது பாருங்க. இந்த இடம் தான் ஆஸ்பத்திரி மட்டம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ரெண்டு கிராமங்களுக்கு பயன்படுற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே தான் என் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து அங்கே வரைக்கும் நடந்து போய் தான் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மலையோட உச்சிக்கு போய் அந்த பக்கம் கீழே இறங்கி போய் மேட்டுப்பாளையம் ரோடை நான் வந்து ரீச் பண்ணணும்.
எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல, நடந்து போயிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ மலைக்கு மேலே ஏற போகிறேன், அங்கேருந்து வரும்போது மலையோட இறக்கும். ஸோ அதனால் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டேன். ஒரு அங்கேருந்து வர்றதுக்கே ஒரு 45 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து மேலே ஏறி போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. ஏன்னா இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திருக்கேன். பேச முடியல. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.